ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு ஹல்வா அப்படி இல்லனா அசோக ஹல்வா தான் எப்படி செய்யறோம்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். பாசிப்பருப்பு ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் பாசிப்பயிறு, 1 கப் சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு நெய், முந்திரி திராட்சை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, இல்லனா நம்ம வந்து மைதா மாவும் எடுத்துக்கலாம், கொஞ்சமா கலர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அவ்வளவுதான். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். இதுக்கு முதல்ல 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்குவோம். இந்த பாசிப்பருப்பை நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு சுத்தமா தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி கழுவி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம எடுத்தாச்சு. இப்ப இதை நம்ம குக்கர்ல போட்டு வறுத்துக்க போறோம். அப்படியே இந்த குக்கர்லயே வந்து வேக வைக்க போறோம். அதனால குக்கர்ல வறுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இன்னொரு பாத்திரத்துல வறுத்துக்கலாம். மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இருக்கணும். இதை ஒரு சில பேர் வறுக்காம அப்படியேவும் வேக வச்சு செய்வாங்க. வறுத்து செஞ்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், வாசமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கழுவி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், பயந்துக்க வேண்டாம். கொஞ்சம் அழுத்தி கிண்டும் போது இது எல்லாமே ஒட்டிக்கிறது எல்லாமே வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா பருப்புல இருக்க ஈரப்பதம்லாம் உறிஞ்சிட்டு பருப்பு உதிர உதிரா அந்த மாதிரி தனியா வருது. இப்ப இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கிடையில ஒரு பாத்திரத்துல முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமா ட்ரை கிரேப்ஸ், உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த பருப்பு வந்துருச்சு. இப்ப இந்த வேக வச்ச பருப்பை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸா இருக்கணும். இப்ப ஒரு பேன்ல 1/4 கப் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. நெய் சூடானதும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை இதோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, கருகிடக்கூடாது. கீழேயே இந்த கோதுமை மாவெல்லாம் நல்லா வெந்துரும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அடுத்ததா இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு மாவு இருக்கு இல்லையா, இதை ஊத்திடணும். இதோட சேர்த்துட்டு நல்லா இந்த பாசிப்பருப்பு மாவு இந்த நெய்யோட கலந்து வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா ஒரு ஸ்டேஜ்ல திக் ஆகும். திக் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லா பக்கமும் சைட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துலயே நல்லா டீயாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை இதோட சேர்த்த உடனே இது நல்லா இலகிடும், கொஞ்சம் லூஸா இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்கு. இப்போ ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். சர்க்கரை எல்லாம் நல்லா உள்ள போய் அப்சார்ப் ஆகுற வரைக்கும் வேக விடணும். பாருங்க எவ்வளவு திக்கா இருந்தது, மாதிரி நல்லா லூஸ் ஆயிடுச்சு. இது திக் ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும் திக் ஆகுறதுக்கு. 1 நிமிஷம் கழிச்சு இங்க எடுத்து வச்ச 1/2 கப் நெய்ல 1/2 கப் போட்டு 1/2 கப் மீதி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே இப்ப நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும் அப்படின்னா. பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டீப் சாஃப்ரான் கலர்ல வரும். இதுல நம்ம குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம், ஆனா அது கொஞ்சம் கலர் கம்மியா தான் வரும். மிக்ஸ் பண்ண பண்ண இந்த மாதிரி பாத்திரத்திலே ஒட்டாது. நம்ம போட்டிருக்க நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இருக்கணும். பாருங்க நம்ம 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம், ஆனா கொஞ்சம் கூட இதுல நெய்யே தெரியல, எல்லாமே உள்ள போயிடுச்சு. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எல்லா நெய்யும் வெளியில ரிலீஸ் ஆகும். பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாக்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஷைனிங்கா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது பாத்திரத்துக்கே ஒட்டாம நல்லா கரண்டியோட சேர்த்து சுத்தும். கடைசியா கொஞ்சமா ஏலக்காய் தூள், அப்புறம் வறுத்து வச்சு முந்திரி திராட்சை இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்.